டுடே. உலகம் முழுவதையும் 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக கொரோனா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நிலையில், தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை உருமாறிய ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் கிட்டத்தட்ட 90 நாடுகளுக்கும் மேல் பரவி அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தென்னாப்பிரிக்க மருத்துவர் நிபுணர்கள் இந்த உருமாறிய வைரஸ் ஆபத்து இல்லை என்று கூறிய போதிலும், இது மிகவும் ஆபத்தானது. டெல்டா வைரஸை விட இது வீரியம் மிக்கது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் புகுந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா மிகவும் கவனமாக இருந்த போதிலும், நமது நாட்டிலும் ஒமிக்ரான் புகுந்துவிட்டது. இந்தியாவில் வேகமாக பரவும் ஒமிக்ரான் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 220 உயர்ந்துள்ளது. டெல்லி மற்றும் மகாராஷ்டிராவில் அதிக எண்ணிக்கையிலான நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. டெல்லியில் 57 பாதிப்புகளும் மகாராஷ்டிராவில் 54 பாதிப்புகளும் உள்ளன. இது தவிர தெலுங்கானாவில் 24, கர்நாடகாவில் 19, ராஜஸ்தானில் 18, கேரளாவில் 15 மற்றும் குஜராத்தில் 14 என ஒமிக்ரான் வைரஸின் பாதிப்புகளும் உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் 3 கேஸ்களும், ஒடிசா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா 2 கேஸ்களும் பதிவாகியுள்ளன. ஆந்திர பிரதேசம், சண்டிகர், லடாக், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 1 பாதிப்பு பதிவாகியுள்ளது. இப்படி நாடு முழுவதும் ஒமிக்ரான் வைரஸ் அதிவேகமாக பரவிக்கொண்டிருக்க, ஒமிக்ரான் வைரஸ் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை மருத்துவ அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்த உள்ளார். நாட்டில் இந்த வைரஸ் எந்த நிலைமையில் உள்ளது, மாநிலங்களில் இதனை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை செய்கிறார். ஒமிக்ரான் மேலும் பரவாமல் தடுக்க என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்கலாம், நாட்டில் இரவு நேர ஊரடங்கை கொண்டு வரலாமா என்பதும் மோடி ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேவைப்பட்டால் மாநிலங்கள் இரவு ஊரடங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்த நிலையில், இது தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. ஒமிக்ரான் தவிர டெல்டா வைரஸ் மாறுபாடும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை மணி அடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.